ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பெர்சிமன் பழம். இந்த பழம் வந்து ரொம்ப ரொம்ப ரேரான பழம். நானே வந்து இன்றைக்கி தான் பார்க்குறேன் இந்த பழத்தை. இது வந்து அமெரிக்கன் பெர்சிமன், ஜப்பான் பெர்சிமன், இந்தியன் பெர்சிமன் அப்படின்னு பல வெரைட்டியில் இருக்குது இந்த பழம். இந்த பழத்தோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப இளமையாக வச்சுருக்கும். கல்லீரல் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும், சர்க்கரை நோய் வராமல் இருக்கிறதுக்காக, கேன்சரு, வைட்டமின் ஏலாம் அதிகமாக இருக்கனால இது வந்து கண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது. கண் பார்வை இல்லாமல் இளமையிலே நிறைய பேர் இப்போ வந்து கண்ணாடி போடுற நிலமையெல்லாம் வருது. அதிலேருந்துலாம் இது சரியாகிறதுக்கு இந்த பழம் வந்து ரொம்ப 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 வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ருப்போம் அந்த மலை இழந்த பழம்னு சொல்லுவாங்க. இதோட டேஸ்ட்டு வைஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து இதை வந்து சாப்பிடும்போது சின்ன வயசில் அதை சாப்பிட்ட ஒரு ஞாபகம் தான் வந்துச்சு. ஆனால் இது வந்து கொஞ்சம் நம்ம மென்று மென்று சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கும். இது வந்து பழுத்துச்சுன்னா நொங்கு மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அது கிளியராக தெரியல. ஆனால் இப்போ நான் சாப்பிடும்போது வாசனை எதுவும் கிடையாது, இழந்த பழத்தில் வர அந்த வாசனை எதுவும் கிடையாது. ஆனால் டேஸ்ட்டு வைஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மலை இழந்த பழம் அந்த டேஸ்ட்டில் தான் இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒன் டேக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்லாம் கண்டிப்பாக. இந்த பழம் கொஞ்சம் ரேரான பழம்தான். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் மேபி கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள்.